രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാം ബുധേഗ്മരുഗ്മ വ്യാമോഹതസ്തരിതരാണി തൃണായമേന അസ്മദ്ഗുരോർഭഗവതോ സരേകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ. ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി. യോന്ത പ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്യ കില ശക്തിധരസ്വദാംന അന്യാസ്തഹസ്തചരണശ്രവണത്വകാദീൻ പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ. വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണനബദ്ധതീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. നീളാതുംഗസ്തനഹിരിതടീശബ്ദമുദ്ബോധ്യ കൃത്സ്നം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമധ്യാപയന്തി സ്വോചിഷ്ടായാം സജനകളിതം യാപലാദ്ഗൃത്യപുങ്ക്തേ ഗോദാതസ്യൈ നമയിദമിദം ഭൂയേവാസ്തു ഭൂയ അണ്ണവയർ പുതുവയാണ്ടാളരംഗർക്ക് വണ്ണിതിരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്തരുടർവടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയൊരുള വല്ല പൽവലയായ് നാടിനീ വേങ്കടവർക്കെണ്ണ വിരിയെണ്ണയും മാറ്റം നാം കടവാ വണ്ണമേ നൽകും. അസ്മത് ഗുരു പരമ്പരായ നമ സഭായ നമ. മാർഗഴി മാസം 26th പാസുരം. ரொம்ப அழகான பாசுரம். பெருமாளை பிரார்த்திக்கிறாங்க. முதல்ல மாறி மலை முழிஞ்சில்னு கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளுவில் ரொம்ப வாயின்னு சாதித்தார். மாலே மணி அன்று இவ்வுலகமலந்தா அடி போற்றின்னு பெருமாளை மங்களாசாசனம் பண்ணார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு பெருமாளுடைய அவதார விசேஷத்தை அந்த இடத்துல தெரிவித்தாள். இப்போது பெருமாள் எழுந்துருளியாச்சு. பெருமாளிடத்தில் என்னென்ன வேணும்னு பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தினால. பறை அப்படின்னு இதுவரைக்கும் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பகவானுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறார் இந்த பாசுரத்தினால. மாலே மணிவன் நா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன் அவன் நத்து உண்பான் சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோரெம்பாவாய். மாலே அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொன்னான். மாலே அப்படின்னால் கருமை பெருமை மையல் அப்படின்லாம் அர்த்தங்கள் பிரிவால் சொல்லிருக்கா. கருப்பானவன் பரமாத்மா கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அப்படின்னு நாச்சியார் சொன்னா இல்லையா, அது மாதிரி கண்ணன் அப்படின்னாலே கருப்பாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். நீருண்ட மேகம் போலே பிரகாசிக்கக்கூடியவன் பெருமை மிக்கவன் மூவேழு உலகுக்கும் உலகங்கள் எல்லாத்துக்கும் நாத்தனாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற சிறப்புகள் எல்லாத்தையும் அவன் பெற்றிருக்கிறான்னு சொல்கிறார். மையல் அப்படின்னா எல்லாரையும் அவனிடத்தில் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி. அதனால தான் ஆகர்ஷதீதி கிருஷ்ணஹான்னு சொன்னான் சப்த சம்ஸ்கிருதத்தில் சப்த வித்பத்தியை. அப்போது எல்லாரையும் அவனிடத்தில் ஈடுபட செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு ஆகர்ஷண சக்தியை அவன் பெற்றபடினாலே அவனுக்கு மாலே அப்படின்னு ஒரு திருநாமத்தை இங்கே நாச்சியார் கொடுக்குறான். அவனுடைய ஒரு வர்ணம் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. லோகங்கள் எல்லாத்துக்குமே நாத்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமசுலபனாக தன்னுடைய பெருமையை குறைச்சிண்டு இல்லையா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு சொன்னான். அப்படி தன்னுடைய சுபாவத்தை குறைச்சிண்டு இல்லையா எளிமையாக சஞ்சாரம் பண்ணுறான் லோகத்தில், அவதாரம் பண்ணுறான். அப்போது அந்த எளிமையை மனசில் வச்சுட்டு சொல்லக்கூடிய வார்த்தை தான் மாலே அப்படின்னு அர்த்தம். மணிவண்ணா மணியை போன்று இருக்கக்கூடியவன், அதுவும் இந்திரநீல மணியை போல பிரகாசிப்பவன் அப்படின்னு வியாக்கியானத்தில் சொன்னான் ஆழ்வார். சொல்றார் பெரிய திருமொழியில் அஞ்சாம்பத்தில் சாதிக்கிறார் ஆழ்வார். கைமா நடகர்களிற்றை கடல் கிடந்த கருமணியை
மைமான மரக மரதகத்தை மறையுரை திருமாலை எம்மானை எனக்கு என்றும் எம்மானை எனக்கு என்றும் இனியானை பணிகாத்த அம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே அப்படின்னு அஞ்சாம் பத்து முதல் பாசனம் இருக்கு. சுவாமி தேசிகரும் தன்னுடைய கோபால வம்சத்தில் சொல்லும்போது ஹரிநீல சிலா விபங்க நீலாகான்னு சாதித்தார். அப்போ இந்திரநீல கல் ரொம்ப அழகான கல், அதை உடச்சி பார்த்தா உடப்பட்ட பாகம் இருக்கு இல்லையா, அந்த உடைச்ச அந்த சிதில் ரொம்ப பல பல பலபலன்னு இருக்கும். அதை போல் இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய ரூபம்னு சுவாமி சாதிக்கிறார். இப்போ மணியை ஒரு ரத்தனத்தை வாங்கினா அதை துணியில் சுற்றி வச்சுக்கலாம். மற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஆத்தையே அடைச்சின்னு இருக்கோம். ரத்தனம் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருந்தாலும் கைக்கு அடக்கமாக இருக்கும், சின்னதாக இருக்கும், விலை நிர்ணயம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ரத்தனத்தை போல பெருமாளும் ரொம்ப பெருமை வாய்ந்தவன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறா பெரியவாள். எப்படி அப்படின்னா மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன், வாச்சாம் அகோச்சரகா இல்லையா, அப்படி அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பெருமாள் தன்னை தாழையிட்டு கொள்கிறான். தாழையிட்டு கொள்கிறான்னா தனக்காக பக்தர்களுக்காக தன்னுடைய சௌலபியத்தை தன்னுடைய பராக்கிரமத்தை குறைச்சிக்கிறான். அந்தளவுக்கு ஒரு சௌலபியம் இல்லையா. மணி போல் அவனை பெரியவாள் சொல்லும்பொழுது ரத்தனத்தை போல் அவனை சுலபமாக முடிஞ்சிக்கலாம் வேட்டியில் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரத்தனம் போலேயே அவன் எந்த விதமான தோஷமும் இல்லாதவன். புஜங்க காருடமணிகி திரைலோக்கிய ரக்ஷாமணிகின்லாம் இங்கே வியாக்கியானத்தில் எடுக்கிறான். இப்போ எல்லா லோகங்களையும் ரட்சிக்கக்கூடிய ஒரு மணி, கோபஸ்திரிகளாக இருக்கக்கூடிய சாதக பறவைகள் இல்லையா, சாதக பறவைகள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோ அது மாதிரி கோபஸ்திரிகள் சாதக பறவைகளாகவே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்ததான ஒரு மணி அவன். ருக்மணிக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு மணி, நம்முடைய தோஷங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு மணி. அதனால்தான் மாலே மணிவண்ணாம் மார்கழி நீராடுவான்னு சொன்னான். நாங்கள்லாம் மார்கழி நீராட்டத்துக்கு போகிறோம், அதனால் உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒசந்ததான உபகரணங்கள் எல்லாத்தையும் உன்னிடத்தில் யாச்சிக்கிறோம், அதனால் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான். மார்கழி நீராட்டம்னு சொன்ன உடனேவே பெருமாள் சாதிக்கிறானா, அஸ்ருத பூர்வம், இது இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத விரதமாக இருக்கே அப்படின்னா என்னன்னு கோபஸ்திரிகள் சொல்கிறா. அப்படி சொல்லாத, இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், இது அஸ்ருத பூர்வம் இல்லை, இதுக்கு முன்னாடியே பல பேர் அனுஷ்டிச்சிருக்கா இந்த விரதத்தை இல்லையா. எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இத்தரே ஜனாக சயத் பிரமாணம் குறுத்தே லோகஸ்ததனு வர்த்ததே இல்லையா. எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததே வைத்தரோஜனாக. இந்த பாசுரம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். பெரியவாள் எதை ஒசந்ததன் ஆசிரியிக்கிறாளோ அதையே பின்னாடி வரவாலும் அனுஷ்டிக்கணும். எதை பெரியவாள் கொண்டாடுறாளோ அதை பின்னால் வரவா கொண்டாடணும். பெரியவாளுக்கு எது ஆச்சாரமான விஷயங்கள்லாம் சொல்கிறா சாதிக்கிறாளோ அதே சிஷ்டாச்சாரமாக எடுத்துட்டு நாமளும் அதை பிரமாணமாக கொண்டு அப்படியே நடக்கணும். அதனால் நாச்சியார் இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறா. வேதம் பிரமாணம், வேதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வேதத்துக்கு அவிரோதமாக இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள்லாம் பிரமாணம், இதிகாச புராணங்கள் பிரமாணம், அதே போல் சிஷ்டாச்சாரமும் பிரமாணம் இல்லையா. ஆகையினால் இதுக்கெல்லாம் விளக்கம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லாமல் பெரியவாள் என்ன சாதிச்சிருக்காளோ, இதுக்கு தெரியல அதுக்கு தெரியல அப்படின்னு நம்ம வெறுமை இருக்கா போல. இந்த விஷயத்தை பெரியவாள் இப்படி சிஷ்டாச்சாரம் இப்படி அனுஷ்டானம் பண்ணுறா, அதனால் அதையும் நாம் அனுஷ்டானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். அதுவும் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லணுன்னா அந்தந்த குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை பண்ணணும் இல்லையா, அதுக்கு புறம்பாக பண்ணக்கூடாது. நம்ம பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டித்ததை நாமும் அனுஷ்டிக்கணும். நிறைய பேர் சொல்லுவா இது எங்காத்து வழக்கம்னு சொல்லுவா, அது மாதிரி அவாவாத்து வழக்கம் என்னவோ அது. ஏன்னா ஒன்று ஒரு விஷயத்துலையும் பார்த்தால் நிறைய பேதங்கள் இருக்கு, நிறைய அபிப்பிராய பேதங்கள் நிறையவே தென்படுறது. யக்ஷ பிரஷ்னத்தில் ஒரு ஸ்லோகம் வருது, ஸ்ருதிர் விபின்னா ஸ்மிருதியோபி பின்னாக
நைகோ முனிகி யஸ்த மதம் யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் மகாஜனோ மகாஜனோ ஏனகத சபந்தாக. தர்மபுத்திரர் சொல்கிறார், எது வழின்னு கேட்குறான் யக்ஷன். அதுக்கு தர்மபுத்திரர் சொல்கிறார், ஸ்ருதி ஒரு மாதிரி சொல்கிறது, அதுக்கு ஸ்மிருதி பல அர்த்தங்களை சொல்கிறது, நைகோ ருஷிக்கு ஒரு ரிஷியை எடுத்துட்டால் அவர் ஒரு மாதிரி சொல்கிறார், மற்ற ரிஷிகள்லாம் ஒரு மாதிரி சொல்கிறார். எஸ்ய மதம் பிரமாணம், யாருடைய மதமும் இங்கே பிரமாணமாக தெரியல. தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹ, தர்மம் குகையில் போய் ஆட்டுன்றது. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, மகாஜனோ எனகத்த சபந்தா, பெரியவாள் எந்த வழியில் போனாலோ அந்த வழியில் அடியேன் போகிறனே தவிர அடியனுக்குன்னு தனி வழி கிடையாதுன்னு. இப்போது கலியுகத்தில் பார்த்தால் கலவு பராசர ஸ்மிருதிகின்னு சொல்கிறதுக்கு, இப்போ பராசர ஸ்மிருதியில் பல பிராயசித்தங்கள் இருக்குது. ஒரு தப்பு பண்ணால் அதுக்கு பிராயசித்தம்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. மகரிஷிகள் தான் தோன்றித்தனமாக எந்த விஷயத்தையும் எழுதவே இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சுட்டு ரிசர்ச் பண்ணி தான் அவள் எழுதியிருக்கா. சில மகரிஷிகள் ரொம்ப காட்டின்யத்தோடு சொல்லியிருப்பா, சில மகரிஷிகள் வேறு விதமாக சுலபமாக சொல்லியிருப்பா. அதனால் எல்லாத்தையும் நாம் பார்க்கணுமோ தவிர, இப்போ ஒருத்தர் லோகத்தில் பார்த்தால் ஏகாதசி விரதம் இருக்கிறேன்னு நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன், எனக்கு பயங்கரமாக பசி எடுக்கிறது, சரி யாருமே பண்ணாத ஒரு தப்பு காரியத்தை நான் அன்றைக்கி போய் பண்ணிட்டேன்னா அது ரொம்ப அபச்சாரமாயிடும் இல்லையா. நான் பசி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னில நிறுத்தலை உபவாசம் இருக்கேன், நான் ஏகாதசி நிறுத்தலை உபவாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் வந்து நிறுத்தலை உபவாசம் இருக்கேன்றதுனால யாருமே பண்ணாத தப்பு நான் ஏதாவது பண்ணிவிட்டு அது பெரிய அபச்சாரமாக போயிடும். அதனால் நம்முடைய சக்தி இல்லையா, யதாசக்தி என்னால் முடியுமா, என்னுடைய உடம்புக்கு அந்த நெரிசல உபவாசம்ன்றது சௌகரியப்படுமா, மற்றவாள் பண்ணுறான்னு இல்லை நம் பார்த்து அனுஷ்டானத்தில் அது உண்டா இல்லையா. பெரியவாள் பண்ண காரியத்துக்கு முரண்பாடாக நம்ம காரியம் பண்ணக்கூடாது. நான் முதல்ல அதை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வெங்காயம் தக்காளியும் பண்ணி சாப்பிட்டுருந்தேன்னா அது நல்லது நல்லது இல்லை, என்னால் இது முடியுமா, இது ரொம்ப கஷ்டம் இல்லையா, என்னுடைய சரீர சுவாஸ்தியத்துக்கு ஏற்றா போல் நம்ம காரியம் இருக்கணும். அதனால் ஆச்சாரிய ஸ்ரீ சூக்திகளுக்கு முரண்பாடாக பேசுகிறது தப்பு எப்போவுமே. அதனால் அனுஷ்டானம் பெரியவாள் அனுஷ்டித்ததுபடி தான் இருக்கணும். பெரியவாள் நம்பாத்து பெரியவாள் எப்படி அனுஷ்டானத்தில் கொண்டிருக்காளோ அதை போல் நாம் இருக்கலாம், அதுக்கு அதிகமும் இருக்கலாம் குறைவும் இருக்கலாம். அந்த விஷயங்கள் இன்னொரு ஆற்றுல இன்னொரு பெரியவாள் வேறு மாதிரி அனுஷ்டிச்சிருப்பாள், அதனால் அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மால் எவ்வளோ முடியுமோ அதை பார்த்து பண்ணால் போகணும். சரி, கோபஸ்திரிகள் சொல்கிறா, பிரபு நீ உட்காந்து கேட்குறதுனால சொல்கிறோம், பெரியவாள் அனுஷ்டித்து தான் நாங்கள் கேட்குறோம், அதுக்காக நீ எங்களுக்கு உபகாரம் பண்ண வேண்டும்னு. என்ன வேணும்னு பரமாத்மா கேட்குறான், அதுக்கு பதில் சொல்கிறா, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உண்பான் சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே. பெருமாள் உடனே மூக்கில் மேலே விரலை வச்சுட்டானான், என்ன அக்கிரமம் இது, உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு நீங்கள் உன்னையே வேண்டி வந்தோம், வேறு எதையும் யாசிக்கலை அப்படின்னு சொன்னீங்க, கிட்ட வந்து என்னன்னு கேட்டால் என்னென்னவோ விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு பெருமாள் கேட்குறானா இந்த இடத்துல. சரி, உன் திருக்கையில் ஞானத்தையெல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய பால் போல நிறத்தில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் இருக்க, அந்த சங்கத்தை போன்ற நிறைய சங்கங்கள் ஒன்றும். நாச்சியார் சொல்கிறா, கடலில் பிறந்து கருதாது பஞ்சசனன் உடலில் வளர்ந்து போயூழியான் கைத்தளத்திடரில் குடியேறி தீயவசுரர் நடலை படமுழங்கம் தோற்றத்தாய் நற்சங்கே. சங்கத்திற்கு பாஞ்சதன்யம் அப்படின்னு ஒரு காரணத்தை நாச்சியார் சொல்கிறார். மார்கழி நீராட்டம், பறை அடிக்கணும், அதனால் சால பெரும்பறை வேணும் இல்லையா, சால பெரும்பறைந்த தான் வாத்திய கோஷங்கள் வேணும். பல்லாண்டு இசைப்பார், வேதபாராயணம் பண்ணக்கூடிய வேதபாராயணம் பண்ணக்கூடியவாள் வேணும். அருளி செயல் பண்ணக்கூடிய மகான்கள் வேணும். கோல விளக்கே கொடியே விதானமே, எல்லா இடத்தையும் விளக்குகள் இருக்கணும், தோரணம் இருக்கணும், பந்தல் போடப்பட்டிருக்கணும், இது எல்லாத்தையும் நீ தரணும் அப்படின்னு மார்கழி நீராட்டத்துக்காக இன்னந்த சாமகிரிகள்லாம் ஓணும்னு கோபஸ்திரிகள் பிரார்த்திக்கிறார். பரமாத்மா
உடனே ஒரு விஷயத்தை சொல்கிறான், என்னை போல் ஒருத்தன் இருந்தால்தானே பாஞ்சஜன்யம் போல் இன்னொரு சங்கம் இருக்கும். என் கையில் பாஞ்சஜன்யம் இருக்குது, அப்போ என்னை போலேயே ஒருத்தன் இருக்கணும், அவன் கையில் பாஞ்சஜன்யம் இருக்கும் இல்லையா? அப்போ என் சங்க போலேயே 1000 சங்கு ஓணுன்றீங்களே, அது எப்படி முடியும்னா? உடனே இவா கோபஸ்திரிகள் சொல்கிறா, உண்மையில் முடியாதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? உன்னால் முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது இல்லையா? ஆளின் இலையாய் அருளேலோரெம்பாவாய், ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் அப்படின்னு சாச்சாரோலி ஆழ்வார். அப்படி ஆலமா மரத்தின் இலைமேல ஒரு பாலகனாக படுத்துட்டு இருக்கக்கூடிய வடபத்திர சாயி தானே நீ? இப்போ எங்கே சொல்கிறா இதை? ஸ்ரீவல்லிபுத்தூரில் சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய வடபத்திர சாயி பெருமாளை இந்த இடத்துல சாதிக்கிறா. ஆளின் இலையாய் அப்படின்னு பதம் பிரிக்கிறா இந்த இடத்துல. ஆளின் நிலையாய், இப்போ இப்படி ஆளின் நிலையாய் அப்படின்னு ஒரு பதம் பிரிக்கணும், இல்லைனா ஆளின் இலையாய் அப்படின்னு ஒரு பதம் பிரிக்கணும். அப்போ இளம் தளிரில் சயனிச்சென்றிருக்கான்னு அர்த்தம். கராரவிந்தே பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்திரசிய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சின்ன குழந்தையாக முகுந்தன் படுத்துட்டுருக்கான். மோக்ஷம், இந்த லோகத்து ஐஸ்வர்யம், ரெண்டு விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவன் பெருமாள். ஐகிக்கும் ஆமுஷ்மிக்கும் நிஸ்ரேயசம் அப்படின்னு இந்த விஷயத்தை தான் பெரியவாள் வர்ணிச்சிருக்கா. இப்போ இந்த சரீரத்தை கொண்டு இங்கு அனுபவிக்கக்கூடிய போகங்களுக்கு ஐகிகம்னு பேர். ஆமுஷ்மிக்கம் அப்படின்னால் இந்திரலோகத்தில் குபேர பதவி போல் இருந்தால் அதுக்கு ஆமுஷ்மிக்கம்னு பேர். நிஸ்ரேயசம்னா மோக்ஷம். ஆக ஐகிகம் ஆமுஷ்மிக்கம் இந்த பலன்களையும் கொடுத்து நிஸ்ரேயசம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னால் சாட்சாத் முகுந்தன். இப்போ ஒரே ஒரு வார்த்தை முகுந்தாய நமஹா அப்படின்னு நம்ம சொன்னால் அது எல்லா விதமான அர்த்தங்களும் அடங்கும் நமக்கு எதுன்னு தெரியுது. உன்னால் முடியாததுன்னு லோகத்தில் ஏதாவது இருக்கான்னு பெரியவாள் கோபஸ்திரிகள் பெருமாளை பார்த்து கேட்குறா. ஏன் அப்படின்னா அதுக்கு இதுதான் சாட்சி, உன்னால் முடியாதுன்னு ஏதா இருக்கா? எல்லாத்துலேயும் அவனுடைய திருவயிற்றில் அடக்கி வச்சுருக்கான். அவன் திருவயிற்றில் அடக்கி வச்சுண்டு அவ்வளவு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு கொண்டு ஆழம் இளம் தளிரில் படுத்துட்டுருக்கான். இது எப்பேற்பட்ட அகடித கடனா சாமர்த்தியம்! அந்த இளம் தளிர் உன்னை தாங்கித்தா இல்லை நீ அதை தாங்கினியா இல்லை? இது ஒரு அழகான விசாரம். இந்த இடத்துல அவ்வளவு வலுவாக இருக்கக்கூடிய நீ அந்த இளம் தளிர் உன்னை அந்த இளம் தளிர் தாங்கித்தா முடியுமா? அந்த இளந்தளிரால் தாங்க முடியுமா? இல்லை அந்த இளந்தளிர் தண்ணிக்குள்ளே போகாத அளவுக்கு நீயே அதை பார்த்துண்டியா? இதுதானே அகடித்த கடனா சாமர்த்தியம். சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் ஒன்று சொல்கிறது, தர்க்கசாஸ்திரமே ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்முடைய புத்தி வைசிஷ்டியம் தான் அங்கே காட்ட முடியும். நாம் ஒன்று சொன்னால் அது அவளால் இல்லைன்னு மறுக்க முடியும். அவா ஒன்று இருக்குன்னு சொன்னான்னா அதை நம்மளால் இல்லைன்னு மறுக்கிறது ரொம்ப கஷ்டம். தர்க்கம் வாஸ்தவாளுக்கே புத்தி சாத்துரியம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். எல்லாத்தையும் பல விதமான கோணங்களில் யோசித்து பார்ப்பா. விசாரம் தானாகவே அவளுக்கு புலப்படும் தர்க்கம் வாஸ்தவாளுக்கு. அப்போது தொன்னை ஸ்ராத்தத்தில் தொன்னை தைக்கிறமே இல்லையா? தொன்னை தைக்கிறதுன்றதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ரொம்ப கஷ்டம் தொன்னை தைக்கிறது, எல்லாராலும் தைக்க முடியாது. தொன்னையில் கீழ்பாகம் நல்லா இருக்கணும், நெய் கசியக்கூடாது. ஸ்ராத்தத்தில் நெய் கசிஞ்சா அபச்சாரம்னு சொல்லிருக்கு. அதனால் தொன்னையை நல்லா தைக்கணும். இந்த தார்க்கிகால் எப்படி விசாரம் பண்ணுறா இந்த இடத்துல, தொன்னைக்கு நெய் ஆதாரமா நெய்க்கு தொன்னை ஆதாரமா? இந்த விஷயத்தை பெரியவாள் வியாக்கியானத்தில் சொல்கிறா. தொன்னைக்கு நெய் ஆதாரமாக இருக்கா இல்லை நெய்க்கு தொன்னை ஆதாரமாக இருக்கா? நெய்க்கு தொன்னை ஆதாரமாக இருக்குதுன்னு நம்ம சாமான்யமாக சொல்லிடலாம். ஆனால் தால்கிகள் அப்படி சொல்ல, நெய் தான் ஆதாரமாக இருக்குன்றா, தொன்னை ஆதாரமாக இல்லைன்றா. ஏன் அப்படின்னா ஹோமம் நடக்கிறதுக்கு நெய் முக்கியம் இல்லையா? நெய் தான் முக்கியம் இந்த இடத்துல. அப்போது நெய் முக்கியம்னு சொல்லும்பொழுது தொன்னை ஆதாரம்னு எப்படி சொல்ல முடியும்? நெய் இல்லைன்னா தொன்னைக்கு வேலை ஏது? தொன்னை இந்த இடத்துல
வேணும்னா அதுக்கு தொன்னை இந்த இடத்துல உபயோகப்படணும்னா அதுக்கு நெய் ரொம்ப முக்கியம். நெய் இருந்தால் தான் தொன்னையே உபயோகப்படும். சரி, அது மார்கழி மாதம், நெய் உறைஞ்சி போச்சு, நெய் கீழே விழவே இல்லை. அப்போ தொன்னையை பார்த்து பிடிச்சுன்னு இருக்கிறது நெய் தானே ஆதாரம் அப்படின்னு இதை வாதத்தினாலேயே நிரூபிப்பாவா பிரத்யக்ஷத்தினாலேயே நிரூபிப்பா. இப்போது சாதாரணமாக சொல்லும்பொழுது நம்ம எப்படி சொல்லிடுறோம், தொன்னை தான் ஆதாரமாக இருக்குது நெய்க்குன்னு சொல்லிடுறோம். ஆனால் இந்த இடத்துல சூக்ஷ்மமான விஷயத்தை பார்க்கணும். அதே போல் ஆலம் இளம் தளிர் பகவானுக்கு ஆதாரமா இல்லை ஆதேயமா? ஆதாரம் அப்படின்னால் தாங்கிறதுன்னு அர்த்தம், ஆதேயம் அப்படின்னால் தாங்கப்படுவதுன்னு அர்த்தம். பெருமாள் தளிர் மேலே இருக்கிறபடினால அவன் தாங்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லணுமா? அப்படி சொன்னால் இளம் தளிர் அவனை தாங்குமா? தாங்கவே தாங்காது. இளம் தளிருக்கும் ஆதாரம் பெருமாள் தான். ஆனால் தான் வியாக்கியானத்தில் இப்படி பிரித்தா ஆளின் இலையாய். எல்லாத்தையும் சாமர்த்தியமாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவன் யார் அப்படின்னால் பெருமாள். ஆளின் இலையாய், இதை ரொம்ப அழகாக சொல்கிற பெரியாழ்வார். சீதக்கடலுள் அமுதுன்ன தேவகி கோதை குழலால் யசோதைக்கு போத்தந்த பேத குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பல பவளவாயீர் வந்து காணீரே. மார்க்கண்டேய மகரிஷி ஒரு சமயத்தில் ஆசிரமத்தில் இருக்கிறப்போ வடபத்திரத்தில் அதாவது ஆலை இலையில் சயனிச்சுருக்கார். அப்போ ஆலை இலையில் சயனிச்சுருக்க பெருமாளை பார்த்து அந்த குழந்தை பக்கத்தில் போகிறான். மார்க்கண்டேயர் போய் என்ன பண்ணித்தான், மார்க்கண்டேயர் பார்த்து கேட்குறாரா, பெருமாளை சேவிக்கிறார். பெருமாள் என்ன பண்ணுறார், தன்னுடைய சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியில் விட்டு அப்படி பண்ணிட்டுருக்காங்க. அப்போது சுவாசத்தை இழுத்த உடனே மார்க்கண்டேயர் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். வயிற்றுக்குள்ளே போய் பார்க்கிறார் மார்க்கண்டேயர், சகல பிரம்மாண்டங்கள் தெரிகிறது, எல்லாத்தையும் எல்லா விதமான பதார்த்தங்கள் எல்லாம் தெரிகிறது, எல்லா லோகங்களும் தெரிகிறது. இதெல்லாம் பார்த்தவுடனே ஆச்சரியம் அடைஞ்சு ஆனந்தித்து போனாராம் அந்த திருவயிற்றுக்குள்ளே. உடனே மூச்சு காற்றை வெளியில் விட்டு பெருமாள் அவரை வெளில கொண்டு வந்தாராம். ஆசிரமத்தில் பழையபடி போய் உட்காந்துட்டார். ஆனால் எதுவுமே ஞாபகம் இல்லை, சமுத்திரம் இல்லை, ஆலயில் இல்லை, குழந்தை இல்லை, எதுவுமே கண்ணுக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு மாயையை பெருமாள் மார்க்கண்டேய மகரிஷி காட்டினான்னு சொல்கிறார். இதை திருமங்கி ஆழ்வார் திருச்சந்திர விருத்தத்தில் சாதிக்கிறார். வானகமும் மண்ணகமும் வெறுப்பும் ஏழு கடல்களும் போனகம் செய்தால் இழைத்து போனகம் செய்தால் செய்த ஆளிழைத்து என்ற புண்டரீகனே. சரி, இப்போ அடுத்து இன்னொரு ஆளின் நிலையாய் அப்படின்னு பொருள், ஆளின் இலையாய்னு பொருள் பார்த்தோம். இப்போ ஆளின் நிலையாய் அப்படின்னு பொருள் பார்க்கலாம். சரி, ஆலமரத்துடைய தன்மையை பெற்றவன் அர்த்தம், நிலைனா தன்மைன்னு அர்த்தம். ஆலமரம் நிழலை கொடுக்கறது நமக்கெல்லாம். இவன் என்ன பண்ணுறான், சாதுக்களுக்கு ஒத்தாசை பண்ணுறான் எப்போவுமே. ஆலையில போல நிழலாக இருக்கான். பெருமாள் சரமஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது அகம் மாம் அப்படின்னு சொன்னார். சர்வதர்மான் பரித்தஜ மாம் ஏக்கம் சரணம் பிரஜ. அகம் துவாம் சொல்லும்போது அகம்னு ஒரு பதம் இருக்குது, மாம்னு ஒரு பதம் இருக்குது. இதில் அகம் அப்படின்றது பரத்துவத்தை காட்டுறது, மாம் அப்படின்றது சௌலபியத்தை காட்டுறது. இந்த பாசுரத்தினால் ஆண்டால் மணிவண்ணா அப்படின்றதுனால சௌலபியத்தையும் ஆளிநிலையாய் அப்படின்றதுனால சுவாமித்துவத்தையும் காட்டுறான். உள்ளே படுத்துட்டுருக்கக்கூடிய பெருமாளை எழுப்பி சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவள்லாம் பேசுகிறாள். அதுக்கப்புறம் திருவீதி புறப்பாடு பண்ணா இல்லையா, மகோத்சவம் நடத்தி கொண்டாடினான். அன்று இவ்வுலகமலந்தாய் அடி போற்றின்னு திருவீதி புறப்பாடு பண்ணான். பெருமாளுக்கு வீதி உற்சவம் பண்ணணும்னு நாச்சியாருடைய கனவு, அதை நிறைவேற்றுறா. இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்தால் வீதியில் வரக்கூடிய உற்சவத்துக்கு பெருமாள் வீதி உலா வரத்துக்கான உற்சவத்துக்காக கேட்கக்கூடிய சாமகிரிகள். திருவீதி உற்சவம் கண்டருளணும்னா
என்ன ஓணுன்னா, நீ வெளியில் வரணும், சங்குகள் முழங்கணும், திருச்சின்னம் ஒழிக்கணும், ஆங்காங்கு விளக்குகள் போடப்பட்டிருக்கணும், பந்தல் போட்டிருக்கணும், தோரணம் கட்டப்பட்டிருக்கணும், வேதபாராயண கோஷ்டி ஓணும், அருளிச்செயல் கோஷ்டி நடக்கணும், பெரு பக்தர்கள்லாம் உனக்கு உபகாரங்கள் சமர்ப்பிக்கணும், அது எல்லாத்தையும் நீ ஏற்றுண்டு எங்களை அனுகிரகிக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் திருவீதி உற்சவத்துக்காக இந்த பாசுரத்தில் கேட்குறதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஆலநிலையாய் அருளேலோரம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறான். இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளைக்கு பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.